ஐந்தாம் ஆண்டு குலமபரிசில் பரீட்சை நாளை முதல் நடைமுறையாகும் தடை. பல வன்முறை செயல்களுக்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி. தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. மக்களே அவதானம், காலநிலை மாற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. காசா எல்லை கட்டுப்பாட்டுக்குள் 1500 உடல்கள் மீட்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான மேலதிக வகுப்புகளை நாளை நள்ளிரவின் பின்னர் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை நிறைவடையும் வரை இந்த நடைமுறையில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேபோல பரீட்சை மத்திய நிலையங்களாக செயற்படவுள்ள பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை மேற்கொள்ளுமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 2888 பரீட்சை மத்திய நிலையங்களில் எதிர்வரும் 15 தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படவுள்ளது. தென்னிலங்கையில் இடம்பெற்ற பல வன்முறை செயல்களுக்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினரே செயற்பட்டதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதனை இணையசேனல் கலந்துரையாடலில் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் தெரிவித்துள்ளார். இராணுவ புலனாய்வு உறுப்பினர்கள் பொதுவாக இது தொடர்பில் குற்றம் சுமத்தக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தான் ராணுவ தளபதியாக செயற்பட்ட போது கொழும்பில் சில நடவடிக்கைகளுக்கு நேரடியாக உத்தரவு வழங்கவில்லை எனவும், அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவே அவ்வாறான உத்தரவுகளை வழங்கியதாகவும் இதன்போது ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு முழுவதும் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 13 மாவட்டங்களில் 20480 குடும்பங்களைச் சேர்ந்த 75734 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தினால் 33488 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோசமான வானிலை காரணமாக 13 வீடுகள் முழுமையாகவும் 1125 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட 555 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் பல பகுதிகளில் விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கையை 3 கட்டத்துக்கு உயர்த்தியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய இமதுவ நாகுட யக்கலமுள்ள கழுத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய வலலவிட்ட மத்துக்கம மாத்தறை மாவட்டத்தில் பிடபெத்தர அக்குரச ஹக்கம ஆகிய 4 பகுதிகளுக்கு மக்கள் வெளியேற்றப்பட வேண்டிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய தற்காலிக பலத்து காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் உள்ள தனது எல்லைகளை மீள கைப்பற்றியுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் ஹமாஸ் உறுப்பினர்களின் 1500 உடல்கள் காணப்பட்டதாகவும் ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் 1500 ஹமாஸ் போராளிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்று எல்லை ஊடாக ஊடுருவல் எதுவும் இடம்பெறவில்லை என ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அழிக்கப்பட்ட எல்லை பகுதிகளில் கண்ணிவெடிகளை புதைக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். காசா பகுதிக்கு அருகில் உள்ள அனைத்து ஆஸ்திரேலியர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இதே நேரம் காசாவை விட்டு வெளியேற விரும்பும் பாலஸ்தீனியர்களுக்கு திறக்கப்பட்டிருந்த எகிப்து வழியான பாதை தற்பொழுது மூடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஐந்தாம் ஆண்டு குலமபரிசில் பரீட்சை நாளை முதல் நடைமுறையாகும் தடை. பல வன்முறை செயல்களுக்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி. தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. மக்களே அவதானம், காலநிலை மாற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. காசா எல்லை கட்டுப்பாட்டுக்குள் 1500 உடல்கள் மீட்பு. We'll be right back.